ராஜீவ்காந்தியை திருமணம் செய்த பிறகு அவர் இந்தியராக மாறினார். ஆனால் அவர் இந்துவாக மாறினாரா? இன்னார் இந்து இன்னார் இந்து இல்லை அப்படிங்கறத தீர்மானிக்க உரிமையை ராகுல் காந்திக்கு யார் வழங்கியது? அவரே அவர் முழுமையான இந்து கிடையாது. ராகுல் பேச்சுக்கு பின்னால் இருக்கும் அரசியல் தந்திரம் என்ன? உத்தரப்பிரதேஷ் சட்டப்பேரவை தேர்தலுக்கான பிரச்சாரத்தை ராகுல் காந்தி லோக்சபாவில் இருந்து தொடங்கிவிட்டார். இனி எதிர்காலத்தில் மிகப்பெரிய ஆபத்து பிஜேபிக்கு ஏற்படும்னா அது என்னவா இருக்கும் அப்படின்னா, கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம். மக்களவையில் சர்ச்சைக்குரிய வகையில் பேசியிருக்கிறாரே ராகுல் காந்தி. வணக்கம் நண்பர்கள். நேற்றைக்கு மக்களவையில் ராகுல் காந்தி பேச, அதற்கு மோடி, அமித்ஷா, ராஜ்நாத் சிங் ஆகியோர் எதிர்வினையாற்ற பதிலடி கொடுக்க அனல் பறந்தது. 18வது மக்களவையின் முதல் கூட்டத்தொடர் கடந்த ஜூன் 24 தொடங்கியது. ஜூன் 27 இரண்டு அவைகளின் கூட்டுக் கூட்டத்தில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உரை நிகழ்த்தினார். அவரது உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீதான விவாதம் மக்களவையில் கடந்த ஜூன் 28 தொடங்க இருந்தது. ஆனால் நீட் தேர்வு முறைகேடு விவகாரத்தில் உடனடியாக விவாதம் கோரி எதிர்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதால் விவாதம் தொடங்கவில்லை. இந்த சூழ்நிலையில் குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீதான விவாதம் மக்களவையில் நேற்று திங்கட்கிழமை தொடங்கியது. மக்களவை காலையில் கூடியதும் T20 உலகக்கோப்பை வென்ற இந்திய கிரிக்கெட் அணிக்கு மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா வாழ்த்து தெரிவித்தார். मान्य सदस्यगण, भारतीय पुरुष क्रिकेट टीम ने 29 जून 2024 को बारबाडोस वेस्ट इंडीज में T20 क्रिकेट विश्व कप जीतने में सफलता प्राप्त की है। मैं अपनी ओर से भारतीय क्रिकेट टीम तथा इसके कप्तान श्री रोहित शर्मा जी को बधाई देता हूं। ये सभा क्रिकेट टीम को भविष्य के लिए शुभकामनाएं. இதையடுத்து குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீதான விவாதத்தை பிஜேபி எம்பி அனுராக் தாக்கூர் தொடங்கி வைத்தார். அப்போது நீட் தேர்வு முறைகேடு விவகாரத்தை எதிர்கட்சியினர் எழுப்பினர். எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி பேசிய போது நீட் விவகாரம் குறித்து நாள் முழுவதும் விவாதம் நடத்த வேண்டும், நீட் தேர்வு மட்டுமின்றி கடந்த 7 போட்டித் தேர்வு வினாத்தாள் கசிவு 70 நடந்திருக்கிறது, இதில் 2 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்று குறிப்பிட்டார். அப்போது அமைச்சர் ராஜ்நாத் சிங் எழுந்து குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீதான விவாதத்தின் போது வேறு எந்த பிரச்சனையும் எடுத்துக்கொள்ளப்படுவது இல்லை என்றார். அதற்கு எதிர்கட்சி தலைவர்கள், நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீதான விவாதத்துக்கு பிறகு இந்த பிரச்சனையை அவையில் விவாதிக்கலாம் என அரசு உத்தரவாதம் அளிக்க வேண்டும் என்றனர். நீட் தொடர்பான விவாதத்துக்கு உறுப்பினர்கள் தனியாக நோட்டீஸ் தரலாம் என்று மக்களவைத் தலைவர் கூறினார். நீட் விவகாரத்தில் தனி விவாதம் நடத்துவதற்கு அரசு உறுதியளிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி எதிர்கட்சியினர் தொடர்ந்து கோஷமிட்டனர். இந்த கோரிக்கையை வலியுறுத்தி வெளிநடப்பு செய்த அவர்கள் நாடாளுமன்ற வளாகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதன் பின்னர் மக்களவை மீண்டும் கூடியதும் எதிர்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி பேச தொடங்கினார். மக்களவை எதிர்கட்சித் தலைவர் என்கிற முறையில் அவர் நிகழ்த்திய முதல் உரை இதுவாகும். சுமார் 1:40 பேசினார் ராகுல் காந்தி. ராகுல் உரையாற்றிய போது நாடாளுமன்ற காங்கிரஸ் குழு தலைவர் சோனியா, பிரியங்கா ஆகியோர் மக்களவையின் பார்வையாளர்கள் மாடத்தில் அமர்ந்திருந்தனர். ராகுல் காந்தி பேசிக் கொண்டிருந்த போது பிரதமர் மோடி, மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு, வேளாண் துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் ஆகியோர் இடைமறித்து அவருக்கு பதிலடி கொடுத்ததால் விவாதத்தில் அனல் பறந்தது. அவையில் சிவபெருமான், இயேசு கிறிஸ்து, குருநானக் ஆகியோரின் படங்களை காண்பித்து பேசிய ராகுல், ஹிந்து, இஸ்லாம், கிறிஸ்தவம், சீக்கியம், சமணம் என அனைத்து மதங்களும் அகிம்சை மற்றும் அஞ்சாமியின் முக்கியத்துவத்தை போதிக்கின்றன. சிவபெருமானின் அபய முத்திரை அகிம்சையை உணர்த்துகிறது. ஆனால் தங்களை ஹிந்துக்கள் என்று அழைத்துக் கொள்பவர்கள் எந்நேரமும் வன்முறை, வெறுப்புணர்வு, பொய்கள் குறித்தே பேசுகின்றனர். அவர்கள் ஹிந்துக்கள் அல்லர் என்றார். So I'd like to start by showing an image of our refuge. Okay? Shivji कहते हैं डरो मत, डराओ मत, अभय मुद्रा दिखाते हैं, अहिंसा की बात करते हैं, त्रिशूल को जमीन में गाड़ देते हैं,
और जो लोग अपने आप को हिंदू कहते हैं वो 24 घंटा हिंसा 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 नफरत 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 असत्य सत्य असत्य அப்போது உடனே இருக்கையிலிருந்து எழுந்த பிரதமர் மோடி ஒட்டுமொத்த இந்து சமுதாயத்தையும் வன்முறையாளர்கள் என்று குறிப்பிடுவது மிக தீவிரமான விஷயம் என்று தன் கண்டனத்தை பதிவு செய்தார். விஷயம் பகுத் கம்பீர் ஹை பூரே இந்து சமாஜ் கோ ஹிம்சக் கஹனா ய கம்பீர் விஷயம் ஹை. ராகுலின் பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆளும் தரப்பு உறுப்பினர்கள் அத்தனை பேரும் எழுந்து நின்று முழக்கமிட்டனர். பின்னர் பிரதமருக்கு பதிலளித்த ராகுல் காந்தி, நான் பிஜேபி குறித்து தான் பேசினேன், பாஜகவோ ஆர்எஸ்எஸ் அமைப்போ அல்லது மோடியோ ஒட்டுமொத்த இந்து சமூகத்தின் பிரதிநிதிகள் அல்லர். நரேந்திர மோடி ஜி பூரா இந்து சமாஜ் நஹி ஹை, பிஜேபி பூரா இந்து சமாஜ் நஹி ஹை, ஆர்எஸ்எஸ் பூரா இந்து சமாஜ் நஹி ஹை. வெறுப்புணர்வையும் அச்சத்தையும் பரப்பும் செயலில் ஒரு இந்து ஈடுபட மாட்டார். உண்மையின் பக்கம் நிற்க வேண்டும் என இந்து மதத்தில் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் பிஜேபியினர் அனைவரும் வன்முறை வெறுப்புணர்வு பொய்மையை பரப்புகின்றனர். அரசமைப்பு சட்டம் மற்றும் இந்தியாவின் அடிப்படை கோட்பாடுகள் மீது பிஜேபி அமைப்பு ரீதியாக தாக்குதல் நடத்துகிறது. முஸ்லிம்கள் சீக்கியர்கள் கிறிஸ்தவர்கள் உள்ளிட்ட சிறுபான்மையினருக்கு எதிராக வன்முறையும் வெறுப்புணர்வும் பரப்பப்படுகின்றன. ஹிம்சா நஃபரத் மைனாரிட்டிஸ் கே கிலாப் முஸ்லமானோ கே கிலாப் சிக்கோ கே கிலாப் கிறிஸ்டியன்ஸ் கே கிலாப் ஔர் ஆப்னே சாரே கே சாரே மைனாரிட்டிஸ் பர் ஆக்ரமன் கியா. பிரதமர் மோடி மற்றும் அவரது அரசின் உத்தரவின்படி நான் தாக்குதலுக்கு ஆளானேன். என் மீது 20 மேற்பட்ட வழக்குகள் உள்ளன. எனக்கு ஒதுக்கப்பட்ட அரசியலும் பறிக்கப்பட்டது. அமலாக்கத்துறை என்னிடம் 55 மணி நேரம் விசாரணை மேற்கொண்டது. அனைத்து சவால்களையும் கடந்து அரசமைப்பு சட்டத்தை காக்க கூட்டு முயற்சி மேற்கொண்டதை பெருமையாக கருதுகிறேன். இப்போது எதிர்கட்சி வரிசையில் இருப்பது எனக்கு மகிழ்ச்சியே, ஏனெனில் ஆட்சி அதிகாரத்தை விட உண்மை மேலானது என்றார் ராகுல் காந்தி. அப்போது இடைமறித்து பேசிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, தங்களை இந்துக்களாக அடையாளப்படுத்தி பெருமை கொள்ளும் கோடிக்கணக்கான மக்களின் உணர்வுகளை ராகுல் காந்தி புண்படுத்தி விட்டார். தனது பேச்சுக்காக அவையில் ராகுல் காந்தி மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். सभी लोग के श्री राहुल गांधी नेता प्रतिपक्ष पहला भाषण होने के बावजूद माफी मांगनी चाहिए, न केवल सदन पूरे देश की माफी मांगनी चाहिए. மேலும் 1975 ஆண்டில் பிரகடனம் செய்யப்பட்ட அவசர நிலை, 1984 ஆண்டில் சீக்கியர்களுக்கு எதிராக டெல்லியில் நடந்த கலவரம் ஆகியவற்றை குறிப்பிட்ட அமித்ஷா, நாட்டில் சித்தாந்த தீவிரவாதத்தை கட்டவிழ்த்து விட்ட கட்சி காங்கிரஸ், எனவே ராகுலுக்கு அகிம்சை குறித்து பேசுவதற்கு உரிமை கிடையாது என்றார். அபாய் கி பாத் தோ இன்கோ கர்னே கா கோயி அதிகார் நஹி ஹை, ஆபாத் கால் மே பூரே தேஷ் கோ இன்ஹோனே பயபீத் கரா ஹை, லாக்கோ லோகோ கோ ஜெல் மே டாலா ஹை, தில்லி மே தீன் தஹாடே ஹஜாரோ சீக் பாயோ கா கத்லேஆம் உன்கே சாசன் தனது பொறுப்பற்ற பேச்சின் மூலம் மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் பதவியை தரம் தாழ்த்தியதோடு இந்துக்களுக்கு மிகப்பெரிய அவமதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறார் ராகுல் காந்தி என்று மத்திய அமைச்சர்கள் கிரண் ரிஜிஜு, அஸ்வினி வைஷ்ணவ் ஆகியோர் குற்றம் சாட்டினர். இப்போ ராகுல் காந்தி குறிப்பா இந்த இந்து சென்ட்ரிக்கா பேசின பேச்சு அத்தனையும் நாம பார்த்தோம். இதுலேருந்து ரொம்ப முக்கியமான டேக்அவேஸ் நிறைய இருக்கு. அதில் அவரை சொல்லக்கூடிய ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் ராகுல் காந்தி சொல்லியிருக்கிறது. ஆக்சுவலாக அவர் என்ன சொல்லியிருக்காருங்கிற பேசி அவருடைய இன்டர்ப்ரிட்டேஷனை பார்த்துட்டு ஏன் இப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜியை ராகுல் காந்தி எடுக்கிறாருங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். அதாவது ராகுல் காந்தி ஒரு இடத்துல சொல்லுகிறார், தங்களை இந்துக்கள் என அழைத்து கொள்பவர்கள் எந்நேரமும் வன்முறை வெறுப்புணர்வு பொய்கள் குறித்தே பேசுகின்றனர், அவர்கள் இந்துக்கள் அல்ல. இது வந்து ராகுல் காந்தி சொல்லியிருப்பார். அவர்கள் இந்துக்கள் அல்லர்னா யார் இந்து
ஒரு கேள்வி இருக்கு. ஸோ இன்னார் வந்து இந்துக்கள் கிடையாது, இன்னார் தான் இந்து அப்படிங்கிறத தீர்மானிக்க உரிமையை ராகுல் காந்திக்கு யார் வழங்கியது? இந்த மாதிரி பார்த்தால் ரொம்ப அடிப்படைய அந்த நுட்பமாக நுணுகி பார்த்தார். பிறப்பின் அடிப்படையில் ராகுல் காந்தியை பாதி ஹிந்து தான். அவருடைய தாயார் சோனியா காந்தி இத்தாலியில் பிறந்த கத்தோலிக்க கிறிஸ்தவர். நான் ஃபேக்சுவலாக தான் சொல்கிறேன், இல்லை எதுவும் பொய் கிடையாது. ராஜீவ்காந்தியை திருமணம் செய்த பிறகு அவர் இந்தியராக மாறினார், இது எல்லோருக்கும் தெரியும். ஆனால் அவர் இந்துவாக மாறினாரா? அதிகாரபூர்வமாக சோனியா காந்தி இந்துவாக மாறியிருக்கிறாரா? இன்றைக்கு வரைக்கும் அவர் வந்து ஒரு கிறிஸ்துவ சமயத்தை ப்ராக்டிஸ் பண்ணக்கூடியவராகத்தான் இருந்து வருகிறார். ஸோ ராகுல் காந்தியை பிறப்பின் அடிப்படையில் பாதி இந்து பாதி கிறிஸ்தவர். ராகுல் காந்தியோட தங்கை பிரியங்கா காந்தி, அவர் கேரளத்தை சேர்ந்த கத்தோலிக்க கிறிஸ்தவனான ராபர்ட் வதேராவை திருமணம் செய்திருக்கிறார். அவரும் பாதி இந்து பாதி கிறிஸ்தவர். அப்படி இருக்கும் பொழுது இன்னார் இந்து இன்னார் இந்து இல்லை அப்படிங்கிறதுல பகுத்து சொல்லுகிற தார்மீகம் ராகுலுக்கு எங்கிருந்து வருகிறது? அந்த தார்மீகமே அவர்கிட்ட அறவே இல்லையே. ஏன்னா அவரே அவர் முழுமையான இந்து கிடையாது. நான் பிறப்பின் அடிப்படையில் சொல்றேன், அவர் முழுமையான இந்து கிடையாது. அவர் இப்படி பேச முடியும்? இதெல்லாம் பத்தி அவர் என்னமோ லோக்சபாவில் இன்னார் இந்து இன்னார் இந்து இல்லை என்னமோ திடீர்னு அவர் ஆரம்பிக்கிறார். அப்படின்னா இப்படி ஆரம்பிச்சு இப்படி பேசலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்குல்ல, இந்த தந்திரம் என்ன? ஜென்ரலாக இந்த அளவுக்குலாம் யோசிச்சு பேசக்கூடிய அளவுக்கு ராகுல் காந்தி வந்து ஒரு பெரிய மேதை ஒன்றும் கிடையாது. அவருக்கு பல வெளிநாட்டு நண்பர்கள், வெளிநாட்டிலேருந்து பல அட்வைசர்ஸு, வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜிஸ்ட், இவர்கள் உதவி தான். இவர்கள் உதவியோடு இந்த மக்களவையில் இன்னவாறு பேசுவது அப்படிங்கிற உரையை கட்டமைத்து, அந்த கட்டமைக்கப்பட்ட உரையை பல தடவை வீட்டுக்குள்ளேயே பேசி பார்த்து ரிகர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்து அதை அப்படியே பேசி கொண்டிருக்கிறார். அப்படி தான் இருக்கும். ராகுல் பேச்சுக்கு பின்னால் இருக்கும் அரசியல் தந்திரம் என்ன, இதைத்தான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியமானது. அவர் சொல்லுகிறார் ஒரு இடத்துல, பிஜேபியோ ஆர்எஸ்எஸ் அமைப்போ அல்லது மோடியோ ஒட்டுமொத்த இந்து சமூகத்தின் பிரதிநிதிகள் அல்லர். இதுதான் அவர் வைக்கக்கூடிய ஆப். இனிமேல் அடுத்தாப்புல வரக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும் இந்த ஒரு ஒன்லைனரை வச்சுதான் அவங்க பேசுவாங்க, அவங்க அரசியலை முன்னெடுப்பார்கள். அதாவது தேர்தல் அரசியல் ரீதியா பார்ப்போம். இப்போ சிறுபான்மையினர் குறிப்பாக முஸ்லீம்ஸ் வந்து பிஜேபிக்கு ஓட்டு போட மாட்டாங்க, இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். பிஜேபியிட்ட கோர் ஓட் பேங்க்குங்கிறது எது? அவர்கள் எந்த ஜாதியாக வேணாலும் இருக்கலாம், ஆனால் அவர்கள் யார்? இந்துக்கள். ஸோ இந்துக்கள் தான் பெருமளவு பிஜேபிக்கு ஓட்டு போட்டு இருக்கிறார்கள். இந்த தடவை பிஜேபிக்கு 23 கோடி ஓட்டு கிடச்சிருக்குன்னா அதில் 95% ஓட்டு இந்துக்களுடைய ஓட்டாகத்தான் இருக்கும். அப்போது பிஜேபியை நீங்கள் வீழ்த்தணும் அப்படின்னா பிஜேபியிடம் இருந்து இந்துக்களின் வாக்குகளை பிரிக்க வேண்டும். அப்போ அதை பிரிக்கணும்னா அதற்கு செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்ன அப்படின்னா, இந்துக்களின் பிரதிநிதி பிஜேபி அல்ல, இந்துக்களின் பிரதிநிதி மோடி அல்ல, இந்துக்களின் பிரதிநிதி ஆர்எஸ்எஸ்ஸும் அல்ல அப்படிங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். நீங்கள் ஒன்றும் இந்து சமூகத்தினுடைய பெரிய ரெப்ரசன்டேட்டிவ்லாம் கிடையாது அப்படின்னு. ஆனால் அதே நேரத்தில் காங்கிரஸ் என்ன செய்யும்னா தங்களை சிறுபான்மையினர் ரெப்ரசன்டேட்டிவாக காட்டிப்பாங்க, அதில் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் சிறுபான்மையினர் ரெப்ரசன்டேட்டிவ் நீங்கள் அல்ல அப்படிங்கிறத பிஜேபி சொல்ல முடியாது. ஏன்னா அப்படி சொல்லணும்னா சிறுபான்மையினர் ரெப்ரசன்டேட்டிவாக பிஜேபி இருந்தாகும். அப்படி ஒரு நிலை, அப்படி ஒரு ஸ்டேட்டஸ் இன்னைக்கு இல்லை. அப்படியில் பிஜேபிக்கு இருக்கக்கூடிய ஒரே ஓல் அண்ட் சோல் சப்போர்ட் அப்படிங்கிறது ஃப்ரம் இந்து கம்யூனிட்டி தான். அப்போது இந்து கம்யூனிட்டிக்கும் பிஜேபிக்கு இடையில இருக்கக்கூடிய உறவை சீர்குலைக்கணும். அதை சீர்குலைக்கணும்னா அது மேல கையை வைக்கணும்னா அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? இந்து சமூகத்தை பார்த்து உங்களுடைய பிரதிநிதி பிஜேபி கிடையாது, நம்பி ஏமாந்துறாங்க, உங்களுடைய பிரதிநிதி மோடி கிடையாது அப்படின்னு சொல்லி அதை எஸ்டாப்ளிஷ் பண்றோம். நீங்க ராகுல் காந்திட்ட ஒன்ன கவனிக்கலாம், அவருடைய ஸ்டைல் ஆஃப் டாக்ஸே எப்படி இருக்கும்னா, ஒரு விஷயத்த புதுசா சொல்ல ஆரம்பிச்சுட்டானா அப்புறம் கிளிப்பிள்ளை மாதிரி தொடர்ந்து அதை ஒரு பல ஆண்டுகளுக்கு சொல்லிக்கொண்டே இருப்பார். இப்போ அதானி அம்பானி மாதிரி சொல்லிக்கொண்டே இருப்பார். ஒரு டயத்தில் ரஃபேல கையில் எடுத்தால் ரஃபேல் ரஃபேல் ரஃபேல், அப்புறம் ஜாதிவாரி கணக்கெடுப்பு அதே ஜாதிவாரி கணக்கெடுப்பு ஸ்ரீராமஜெயம் மாதிரி சொல்லிக்கொண்டே இருப்பார். அதே போல் இப்போ அவர் சொல்ல ஆரம்பித்திருப்பது பிஜேபியோ ஆர்எஸ்எஸ் அமைப்போ அல்லது மோடியோ ஒட்டுமொத்த இந்து சமூகத்தின் பிரதிநிதிகள் அல்லர் அப்படிங்கிறது தான்.
இப்போ இதை வச்சுதான் இனி என்டையர் இதுவும் ஃபியூச்சர்ல ஃபுல்லா கை நடத்த போறாங்க. இந்த ஒன்டைனர் தான் அவங்களுக்கு அடிப்படையாக இருக்க போகிறது. குறிப்பாக 2027 வரக்கூடிய உத்தரப்பிரதேச சட்டப்பேரவை தேர்தலுக்கு இதை வச்சுதான் அவங்க செய்ய போறாங்க. உத்தரப்பிரதேசத்துல இருக்கக்கூடிய இந்துக்கள் அத்தனை பற்றி இந்த மெசேஜ் அவங்க கொண்டு போவாங்க. உண்மையை சொல்லணும்னா உத்தரப்பிரதேஷ் சட்டப்பேரவை தேர்தலுக்கான பிரச்சாரத்தை ராகுல் காந்தி நேற்றைக்கிலிருந்து லோக்சபாவிலிருந்து தொடங்கிவிட்டார். அவங்களுடைய டைரக்ஷன் ஒன்னே ஒண்ணுதான், ஹிந்துக்களுடைய ரெப்ரசன்டேட்டிவ் பிஜேபி கிடையாது அப்படிங்கிற ஒரு மெசேஜ். இந்த ஒரு ராங் மெசேஜ, நெகட்டிவ் மெசேஜ சக்சஸ்ஃபுல்லா எப்படியா கொண்டு போய் சேர்க்கணும்னு இனி முயற்சி செய்வார்கள். அதற்கு இப்போதே பிஜேபி விழித்து கொள்ள வேண்டும். நான் வந்து பல தடவை சொல்லியிருக்கேன் இதுக்கு முன்னால, என்னன்னா இந்த போலி செக்குலரிஸ்ட், சூடோ செக்குலரிஸ்ட் சொல்லுவோம், அதாவது போலி மதசார்பின்மைவாதிகள், அவர்கள் யார் அப்படிங்கிறத அடையாளப்படுத்துறது. உண்மையான மதசார்பின்மைனா என்ன, போலி மதசார்பின்மைனா என்ன அப்படிங்கிறத அடையாளப்படுத்துகிற வேலையை கடந்த 40 ஆண்டுகளாக பிஜேபி செய்து வந்திருக்கிறது. அதன் மூலம் போலி மதசார்பின்மைவாதிகளை தோலுரித்து அடையாளம் காட்டியது பிஜேபி. இன்னைக்கு சக்சஸ்ஃபுல்லாக இருந்து இப்போ 3வது தடவை பிஜேபி ஆட்சி அமைந்திருக்கிறது. இனி எதிர்காலத்தில் மிகப்பெரிய ஆபத்து பிஜேபிக்கு ஏற்படும்னா அது என்னவா இருக்கும் அப்படின்னா, போலி ஹிந்துத்துவவாதிகள் உருவாவார்கள். சாஃப்ட் ஹிந்துத்துவாவை கையில் எடுத்து நாங்கள் தான் இந்துக்களுக்கு எல்லாம் செய்ய வந்திருக்கிறோம், நாங்கள் தான் ஹிந்து சமூகத்தின் பிரதிநிதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையிலே இந்து சமூகத்தின் பிரதிநிதிகளாக யார் இருக்கிறார்களோ அவர்கள் இந்து சமூகத்தின் பிரதிநிதிகள் அல்லர் என்றும் சொல்லுவார்கள். எனவே போலி மதசார்பின்மையை இதுவரைக்கும் வேறறுத்து சக்சஸ் பண்ணியிருக்க பிஜேபி இப்ப புதிதாக ஒரு சவாலை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். அது என்னவென்றால், போலி ஹிந்துத்துவவாதிகளை நீ அடையாளப்படுத்த வேண்டியிருக்கும். நீ எதிர்காலத்துல பிஜேபியுடைய மிக முக்கியமான பணியாக அதுதான் இருக்கும்னு நான் பல தடவை சொல்லி வந்திருக்கிறேன். இப்போது போலி ஹிந்துத்துவா ஸ்டார்ட் ஆகி இருக்கிறது ராகுல் மூலமாக. இது ஆல்ரெடி டெல்லியில் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லாக செஞ்சவர் அரவிந்த் கெஜ்ரிவால். தேர்தல் நேரத்தில் அவர் வந்து தன்னை ஒரு ஹிந்துத்துவவாதி போல காட்டிக்கொள்வார், ஒரு சாஃப்ட் ஹிந்துத்துவா லைன் எடுப்பார், ஹனுமன் சாலிசா பாடிக்கொண்டிருப்பார், கோயிலுக்கு போய் கொண்டே இருப்பார், எல்லாம் செஞ்சிட்டு இருப்பார். அதே நேரத்தில் முஸ்லீம் வாக்குகளை ஆம் ஆத்மியில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய தலைவர்கள் அமானுல்லா கான் எம்எல்ஏ இவர்களை போன்றவர்கள் செய்து அவங்க முஸ்லீம் ஓட்ஸை ஒரு பக்கம் வாங்கிடுவாங்க. அதே நேரத்தில் அரவிந்த் கெஜ்ரிவாலே நேரடியாக முயற்சி செய்து இந்துக்கள் ஓட்டை அள்ளி கொண்டு போவார். இது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி. இது டெல்லி அளவில் சக்சஸ் பண்ண அரவிந்த் கெஜ்ரிவால், இப்போ தேசிய அளவில் இந்த ஸ்ட்ராட்டஜியை வச்சு சக்சஸ் பண்ண வேண்டும் என்று ராகுல் காந்தி திட்டமிடுகிறார். ஏன்னா அவங்க சைடு ஆல்ரெடி சிறுபான்மையினர் ஓட்டு இருக்கு, அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ அவங்களுக்கு வராத ஓட்டு எங்கேருந்து வரல அப்படின்னா இந்துக்கள் சைட்லேருந்து வரல. அப்போ இந்துக்கள் சைட்லேருந்து வரணும்னா இந்துக்கள் சைடு இப்போ எந்த பக்கம் இருக்குது, பிஜேபி. பிஜேபியிட்டேருந்து அந்த ஓட்டுகளை அப்படியே இந்த பக்கம் கொண்டு வரணும். பிஜேபியிடமிருந்து இந்துக்களுடைய வாக்குகளை பிரிக்க வேண்டும். பிரிக்கிறதுக்கு என்ன செய்யணும், அந்த இந்து சமூகத்தினரை பார்த்து பிஜேபி உங்களுடைய பிரதிநிதி கிடையாது அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லி கொண்டு இருக்க வேண்டியது. ஒரு தடவை சொல்லலாம், திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருந்தால் ஒரு ஸ்டேஜில் பொய்யே உண்மை போல நம்பப்பட்டு விடும். இது ஆக்சுவலாக ரொம்ப ஒரு சீரியஸான ஸ்டார்டிங் ராகுல் காந்தி செய்திருப்பேன், லைட்டாக எடுத்துக்கூடாது. அதுலேயும் இந்த தடவை வந்திருக்க ரிசல்ட் என்னன்னு பிஜேபிக்கு தெரியும். ஸோ மெஜாரிட்டிக்கும் குறைவாக வந்திருக்கிறது, இது யாருமே எதிர்பார்க்கலை. அப்படிங்கிறப்போ இப்போ இருக்கிற சூழ்நிலையில் எதையுமே லைட்டாக எடுத்துக்க முடியாது அப்படிங்கிறதா ப்ராக்டிக்கல் ட்ரூத். அதனால ராகுல் காந்தி எந்த திசையை நோக்கி பயணிக்கிறார் அப்படிங்கிறத புரிந்து கொண்டு எல்லாவற்றையும் சரியாக செய்வதற்கு பிஜேபி முயற்சி செய்ய வேண்டும். இப்போ ராகுலுடைய உண்மையான டார்கெட் அடுத்து வர இருக்கக்கூடிய யூபி சட்டப்பேரவை தேர்தல், இதை மறந்துவிடக்கூடாது. ஆக இப்போலேருந்தே யூபியில் நிறைய கரெக்ஷன்ஸ் போட வேண்டியிருக்கு. எப்படி குஜராத்தில் 2017 பிஜேபிக்கு ஒரு செட்பேக் ஏற்பட்டது, வெறும் 99 சீட்டு தான் ஜெயிச்சது குஜராத்தில். குஜராத்தில் வந்து 100 சீட்டுக்கு கீழே ஜெயிச்சதுங்கிறது 2017. அந்த தடவை காங்கிரஸ் 77 சீட்டு ஜெயிச்சது, ரொம்ப நெருங்கி வந்தார். அந்த படிப்பீடைக்கு பிறகு உடனே
குஜராத்தில் பிஜேபி கரெக்ஷன் போட்டாங்க. இந்த தடவை எலெக்ஷனில் யாரெல்லாம் சிஎமாக இருந்தாரோ, அதாவது விஜய் ரூபானி உள்பட, யாருக்குமே சீட்டு கொடுக்கலையே, எல்லாரையும் ஒதுக்கி வச்சாங்க. அவ்வளோ பெரிய கரெக்ஷனை துணிச்சலாக குஜராத்தில் மேற்கொண்டார்கள். அதே போல் யூபியில் என்ன கரெக்ஷன் போடணுமோ அந்த கரெக்ஷனை இப்போது இருந்தே ஆரம்பிக்க வேண்டும். இன்னும் அடுத்த ஒரு சில இன்னும் வெகு சீக்கிரத்தில் யூபியில் 10 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் வேற வர இருக்கிறது. யூபியில் பெரிய தலைவலி அப்படின்னு நான் நினைக்கிறது, மாயாவதியை விட்டு வெளியே போயிருக்கக்கூடிய 10% நான் ஜாதவ் தலித் வாக்குகள் அப்படியே சமாஜ்வாதிக்கு போகிறது. அந்த வாக்குகளை பிஜேபி தன் பக்கம் கொண்டு வந்தால் திரும்ப பழைய இடத்துக்கு, பழைய மாபெரும் வெற்றி என்கிற நிலைக்கு போய்விடலாம். அதற்கு என்ன செய்யணுங்கிறத பார்க்கணும். இப்போ புதுசாக ராகுல் காந்தி ஆரம்பிச்சிருக்கக்கூடிய இந்த இந்துக்கள் ஓட்டின் மீது குறிவைக்கக்கூடிய ஒரு பாணி, இதை பிஜேபி புரிந்து கொண்டு அதற்கு எதிராக என்ன செய்யணுமோ அவர் அனைத்தையும் செய்ய வேண்டும். இது முழுக்க முழுக்க யூபி எலெக்ஷனை மையப்படுத்தி அவர் பேசியிருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். குஜராத்தில் உங்களை இண்டி கூட்டணி வீழ்த்தி காட்டும் என்றும் ராகுல் காந்தி தெரிவித்திருக்கிறாரே. ஆப் லிக்கே லே லோ, லிக்கே லே லோ, ஆப்கோ ஆப்போசிஷன் இந்தியா கட்பந்தன் குஜராத் மே ஹரானே ஜா ரஹா ஹை. பொதுவாக ராகுல் காந்தி நிறைய அசட்டுத்தனமாக பேசுவதில் வல்லுநர். இந்தி கூட்டணி எப்படி குஜராத்தில் வீழ்த்த முடியும்? இந்தி கூட்டணி 28 கட்சி இருக்கலாம். அந்த 28 கட்சிகளில் குஜராத்தில் என்ன கட்சி இருக்கு? குஜராத்தில் சமாஜ்வாதி பார்ட்டி உண்டா? தேசியவாத காங்கிரஸ் இருக்க? பால் தாக்கரே சிவசேனை உண்டா? எந்த கட்சி இருக்குங்க? டிஎம்கே இருக்க? திரிணாமுல் காங்கிரஸ் உண்டா? அங்கே இருக்கிறது எந்த கட்சி உண்டு? ஒன்று காங்கிரஸ், அப்புறம் சிறிய அளவில் ஒரு ஒரு அரும்பு விட்டு கொண்டு இருக்கிற கட்சி அப்படின்னா ஆம் ஆத்மி. இதை ரெண்டும் தவிர்த்து வேற ஒன்றும் கிடையாது. ஸோ குஜராத்தில் இந்தி கூட்டணிலேருந்து இயங்கக்கூடிய கட்சிகள்னா ரெண்டே ரெண்டு கட்சிகள் தான், ஒன்று காங்கிரஸ், இன்னொன்று ஆம் ஆத்மி. தற்செயலாக இந்த தடவை குஜராத்தில் இருக்க 26 தொகுதி, ஒரு தொகுதி காங்கிரஸ் ஜெயிச்சதுக்கு ராகுல் காந்திக்கு இந்த பாடு, நாங்கள் வீழ்த்தி காட்டுவோம் அப்படின்னு. அவர் எந்த மமதையில் அப்படி பேசுறாருன்னா, தெலுங்கானால அவரை சக்சஸ் பண்ணிட்டாராம். அதனால தெலுங்கானால பிஜேபி என்கிற ஒரு கட்சியே இருக்காது. அதை லென்ஸ் வைத்து தான் தேடி கண்டுபிடிக்க வேண்டும் சொல்லி அமெரிக்காவுக்கு போயிருந்தப்போ இந்தியாவின் எதிரியான ஜார்ஜ் சோரஸ் பிரதிநிதிகளோடு அவர் பேசி கொண்டிருந்தார். அப்போ இந்த மாதிரி வார்த்தையை சொன்னார். ஆனால் அந்த பிரதிநிதிகளுக்கு ஒரு விஷயம் தெரியாது, தெலுங்கானாவில் பொறுத்தளவில் பிஜேபி என்பது வளர்ந்து கொண்டிருக்கிற கட்சி. அங்க எஸ்டாப்ளிஷ்டு பார்ட்டிஸ் அப்படின்னா சந்திரசேகர் ராவுடைய கட்சியும் காங்கிரஸும் தான் என்கிற அடிப்படை உண்மை கூட அமெரிக்காவில் இருக்கிற ஜார்ஜ் சோரஸ் குரூப்புக்கு தெரியாது. உடனே அவங்க சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு, எவ்வளவு ஃபண்டு கிடைச்சது என்ன நமக்கு தெரியாது இப்போ. அதே போல தெலுங்கானால காங்கிரஸ் வெற்றிகரமாக ஆட்சியை, இப்போ அந்த ஜார்ஜ் சோரஸ் குரூப்ல என்ன நம்பியிருப்பாங்க, ராகுல் காந்தி சொன்னார், சொன்னபடியே ஆட்சியை பிடித்து விட்டார். அதே போல பிஜேபி கீழே தான் இருக்கு தெலுங்கானால, அதாவது சட்டப்பேரவை தேர்தலை பொறுத்தளவு. அப்படிங்கிறப்ப எல்லாமே கரெக்டா தானே, ராகுல் காந்தி சொன்னபடி முன்னேறி கொண்டே இருக்கிறார் அப்படித்தான் நினைப்பாங்க. தெலுங்கானா பொறுத்தளவுல தெலுங்கானாவுடைய மொத்த அரசியல் விவகாரங்கள் எதுவோ அவர்களுக்கு தெரியாது. தெலுங்கானால பிஜேபி என்பது வளர்ந்து கொண்டு இருக்கிற கட்சி, எப்படி கேரளத்திலயோ எப்படி தமிழ்நாட்டிலயோ. ஆனா இந்த ரெண்டையோட கம்பேர் பண்றப்போ கொஞ்சம் கூடுதலாகவும் வேகமாகவும் வளர்ந்து கொண்டிருக்கு. தெலுங்கானால நேற்றைக்கு வரைக்கும் எதிர்கட்சி அந்தஸ்துல இருந்தது காங்கிரஸ் தான், ஆளுங்கட்சி அந்தஸ்துல சந்திரசேகர் ராவ், அதற்கு அடுத்த இடத்துல தான் பிஜேபி இருந்தது. இப்ப எதிர்கட்சி அந்தஸ்துல இருந்த காங்கிரஸ் இப்ப ஆளுங்கட்சியாக மாறியிருக்கு. இதுதான் நடந்திருக்கு. இப்ப இது அவர் சொன்னபடியா நடந்தது போல, இப்ப குஜராத்தை அவர் சவால் விட்டு ஒரு தொகுதி ஜெயிச்சது இந்த மக்களவை தேர்தலில், 26 ஒரு தொகுதி ஜெயிச்சிருக்கு, 25 பிஜேபி ஜெயிச்சிருக்கு. இந்த ஒரு தொகுதி ஜெயிச்சதுக்கு நாங்கள் வீழ்த்தி காட்டுவோம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார். எப்படி வீழ்த்துவான்னு தெரியல. வீழ்த்துறதுக்கு அந்த பெரிய ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் ஒன்றுமே கிடையாது. திரும்ப 2017 நோக்கி போவார். நான் இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் சொன்னேன், 2017 என்ன நடந்தது, குஜராத்தில் இருக்க முஸ்லீம்ஸ், அப்புறம் குஜராத்தில் இருக்கக்கூடிய பட்டேல் சமூகம், அப்புறம் குஜராத்தில் இருக்கக்கூடிய எஸ்சி எஸ்டி இவங்கள்லாம் ஒருங்கிணைச்சாங்க. இதெல்லாம் ஒருங்கிணைச்சு ஒரு சோஷியல் கோயலிஷனை கொண்டு வந்தோம். அன்னைக்கு 2017 அப்படி ஒரு சோஷியல் கோயலிஷன் கொண்டு வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்தது. ஏன்னா அன்னைக்கு வந்து ஹர்திக் பட்டேல் அப்படிங்கிறவர் பட்டேல்கள் அத்தனை பேரையும் ஒருங்கிணைச்சு தங்களை வந்து பிசியா டிக்ளேர் பண்ணணும்னு சொல்லி, இடஒதுக்கீட்டில் எங்களுக்கு இடம் தரப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர் கோரிக்கை வச்சு பெரும் போராட்டம் நடத்தி கொண்டு வரும். ஆனால் அன்னைக்கு இருக்கக்கூடிய பிஜேபி அரசு ஏற்கல, எதுவுமே நடக்கல. கடைசியில என்னாச்சு, அந்த பட்டேல்ஸ் அத்தனை பேரும்
பிஜேபியினுடைய ட்ரெடிஷனல் ஓட்டர்ஸ், அவங்க 2017 பிஜேபிக்கு எதிராக திரும்பினார். அதனால மெஜாரிட்டிக்கு 92 சீட்டு தேவைன்னா 2017 மட்டும் வெறும் 99 சீட்ல ஆட்சியை பிடித்தது பிஜேபி. மெஜாரிட்டிக்கு மேல 7 சீட் தான் கூடுதலாக பெற்றது. இது 2017 நடந்தது. அன்னைக்கு ஹர்திக் பட்டேல இருந்து எல்லாரும் காங்கிரஸ் பக்கம் இருந்தாங்க. அதே போல குஜராத்தினுடைய எஸ்சி தலைவரான ஜிக்னேஷ் மேவானி இவர்களெல்லாம் காங்கிரஸ் பக்கம் இருந்தார்கள். அது சக்சஸ்ஃபுல்லா இருந்தது. ஆனால் எப்போ வந்து 10% பொருளாதார அடிப்படையிலான இடஒதுக்கீடு கொண்டு வந்தார்களோ அப்பவே நிலைமை வேற விதமா போச்சு. என்னன்னா இந்த 10% இடஒதுக்கீட்டு கீழே வருமானத்தில் குறைவாக இருக்கக்கூடிய பட்டேல்ஸும் உள்ள வந்துடுறாங்க. அப்போ பட்டேல்ஸினுடைய கோரிக்கை இருக்குல்ல, இடஒதுக்கீடு கோரிக்கை, அது எல்லாமே இந்த 10% உள்வாங்கப்பட்டது. அதன் காரணத்துலதான் ஹர்திக் பட்டேலுக்கு வேலையே இல்லாமல் போச்சு. போன தேர்தல்னா ஹர்திக் பட்டேலே வந்து பிஜேபி பக்கம் வந்துட்டாரு. சோ 2017 சிச்சுவேஷன் இன்னைக்கு அறவே கிடையாது. அதனால ஒரு சவடால் வைத்திய மாதிரி ராகுல் காந்தி பேசிக்கொண்டு இருக்கிறார். என்ன வேணாலும் பேசட்டும், பட் குஜராத்ல அவர் எப்படி பண்ண முடியும் தெரியல. இது ஒன்ன தவிர்த்து வேற வாய்ப்பெல்லாம் கிடையாது. இந்த சோசியல் இன்ஜினியரிங் தான். 2017 அதுக்கு ஒரு சரியான சந்தர்ப்பம் இருந்தது. இப்போ அந்த விதமான சந்தர்ப்பம் எதுவுமே கிடையாது. அதனால இது மக்களவையில பதிவாகட்டும் அப்படிங்கிறதுக்காக அவர் சொல்லி இருக்கிற ஒரு சவடாலாக சொல்லி இருக்கிறார். பார்க்கலாம். நன்றி, வணக்கம். கோலாகலாஸ் டிவியுடன் உங்களையும் இணைத்துக் கொள்ள கீழே உள்ள ஜாயின் பட்டனை அழுத்தி உறுப்பினராகுங்கள். காவிரி குழுவில் உறுப்பினராகி பிரத்யேக பேட்ச்களை பெறுங்கள். கங்கா குழுவில் உறுப்பினராகி கோலாகல ஸ்ரீனிவாசிடம் நேரடியாக கேள்வி கேட்கும் வாய்ப்பை பெறுங்கள். உங்கள் கேள்விகளுக்கு வாரந்தோறும் பதிலளிக்கிறார் கோலாகல ஸ்ரீனிவாஸ். கோலாகலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம்.